உள்ளாட்சிகள் தினமாக கொண்டாடப்படும் என அறிவிப்பு செய்து அதனை சிறப்பிக்கும் விதமாக இன்று கிராம சபை கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு உத்தரவு வழங்கிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குரல் 2. கிராம ஊராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்களை பெரியசாமி சிமெண்ட் தளம் அமைத்தல் மதிப்பீடு 9,72,000. விளம்பரத்துப்பட்டி கிராமத்தில் 3.28 லட்சம். விளம்பரத்துப்பட்டி கிராமத்தில் 3வது வார்டு தெருவில் டவர் பிளாக் அமைத்தல் 2.19 லட்சம். விளம்பரத்துப்பட்டி ராஜல் ஒன்றிய துவக்க பள்ளியில் பெண் குடிசைலாம் கிராமம் இப்பே செயல் திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும். நம்ம பஞ்சாயத்துல இந்த ஆண்டு எவ்வளவு நிதி வருது இல்லையா, இந்த நிதியில நம்ம ரோடு போட போறோமா, தண்ணி வசதி பண்ண போறோமா, இல்ல பில்டிங் கட்ட போறோமான்றது நம்ம நிர்ணயம் பண்ணுவோம். வீட்டுக்கு பட்ஜெட் போடுறோம் இல்லையா, அதே மாதிரிதான் மத்திய அரசாங்கம் கொஞ்சம் பணம் கொடுக்கும், மாநில அரசாங்கம் கொஞ்சம் பணம் கொடுக்கும், நீங்க அந்த வரி வசூல் பண்றீங்களா அதுல கொஞ்சம் பணம் வரும். சோ மொத்தம் தெரிஞ்சு போயிரும். நம்ம பஞ்சாயத்துக்கு 10 லட்சமா, 20 லட்சமா, 30 லட்சமா அது தெரிஞ்சு போயிரும். இந்த 30 லட்சம் பணத்தை எந்த பணிகளுக்கு செய்ய போறோம், எல்லாத்தையும் செய்ய முடியாது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா செய்வோம். சோ இந்த வருஷம் என்ன செய்ய போறோம், செயல் திட்டம் நீங்க போடணும். சோ குடி தண்ணீருக்கு நம்ம இது பண்ண போறோம், சாலை வசதி நம்ம இது பண்ண போறோம் அப்படின்னு திட்டம் பண்ணணும். திட்டம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த திட்டத்தை இங்க அறிக்கை பண்ணி கலெக்டருக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க இந்த திட்டத்தை வச்சு மத்திய அரசாங்கம் மனசு பணம் வாங்கி கொடுப்போம். உங்களுக்கு திட்டம் ஒழுங்கா பண்ணலன்னா பணம் ஒழுங்கா வராது சரியா. எல்லாத்தையும் ஒரு விஷயம் பண்ண முடியாது, வீட்டுல பட்ஜெட் போடுற மாதிரிதான் அரசும். அதனால திட்டம் வந்து சரியா பண்ணி கிராம சபையில் அப்ரூவல் வாங்கி நீங்க அனுப்பிச்சிங்கன்னு சொன்னா அதுக்கான நிதி ஆதாரத்தை நாங்க ஏற்படுத்தி கொடுப்போம். அதான் இப்ப சொல்றாங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்கு அடுத்த இப்ப போட்டாதான் முடியும் ரைட்டுங்களா. 23-24க்கான செயல் திட்டத்தை இப்போ தயாரிச்சு ஜனவரி மாசம் அனுப்பிச்சு வச்சிங்கன்னா நாங்க நிதி வாங்கி கொடுக்கும் போது அடுத்த மே மாசத்துக்கு உங்களுக்கு பணம் வரும். அதற்காக தான் இப்ப வாசிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ எல்லாரும் கலந்து பேசி கிராம சபையில என்னென்ன கோரிக்கைகள் வருதோ அதுக்கு பணத்துக்கு ஏத்த மாதிரி இந்த வருஷம் என்ன எடுக்க போறீங்க பிளான் பண்ணி எங்களுக்கு பிளான் அனுப்ப சொல்றோம். புரிஞ்சுச்சுங்களா? பராமரிக்கணும், நாங்க கொடுத்துருவோம். அப்புறம் பராமரிக்க உங்க பொறுப்பு தான், அதுக்கு ஆள் தேடாதீங்க, அதுக்கு ஆள் தான் நாங்க கொடுக்க மாட்டோம். அதனால நீங்க கொடுத்த கன்றுகளை உங்க வீட்டுல வச்சு பராமரிச்சு நல்லா முருங்கை எல்லாம் சாப்பிட்டு முருங்கை எல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும். அதனால இல்லைன்னா கேட்டு வாங்கிட்டு போயிருங்க, நாங்க நர்சரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம், கொடுக்கல கேட்டு வாங்கிட்டு போயிருங்க. பிளாஸ்டிக் பையெல்லாம் இவர் இல்லங்கிறாரு பண்ணி ஆமாங்கிறத பாப்பா குறைஞ்சிருக்குன்னு ஒத்துக்கிறோம், பட் வராம பாத்துக்கணும். நீங்க எப்படி குடிசை இல்லா கிராமம்னு சொன்னீங்களோ பிளாஸ்டிக் இல்லா கிராமம்னு பேர் வாங்கணும். அது நான் இந்த உங்க பஞ்சாயத்துக்கு வந்திருக்கேன், அப்புறம் எனக்காவது ஒரு மரியாதை சொல்லி நாங்க இனிமே அதை உருவாக்கணும்னு சொல்லும் இல்லையா, என்ன தலைவியம்மா. அதனால குறைஞ்சிருச்சு, இன்னும் இந்த பஞ்சாய் பை வச்சிருக்காங்க கையில தூக்கி காட்டுங்க பாக்கோம், சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. நான் 11 மாசம் வரைக்கும் டைம் தர்றேன் சரிங்களா. ஜனவரி 1ஆம் தேதி நாங்க ஆள் அனுப்புவோம், அப்புறம் அபராதம் போட்டுருவோம் வீட்டுக்கு. அபராதம் போட்டாவோம்ல, அப்புறம் எப்படி எப்படி சொல்லி உங்களுக்கு சொல்றோம். சரி, 1ஆம் தேதிக்கு மேல பிளாஸ்டிக் யூஸ் பண்ணா அபராதம் போடலாம், தீர்மானம் போடுங்க. அந்த மாதிரி போடலாம் தானே, ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? அவங்க குப்பையை வந்து வீட்டில் வச்சுக்கணும், பிளாஸ்டிக் ரோட்ல போடக்கூடாது, பிளாஸ்டிக்கை வாங்குறத பயன்படுத்தக்கூடாது. இந்த கவரு பிளாஸ்டிக் எல்லாம் கிடையாது, மற்ற பொருள் பக்கெட்லாம் வச்சுக்கலாம், பக்கெட் மக்கள்லாம் உண்டு சரியா. அந்த பேக்கிங் பிளாஸ்டிக் கிடையாது,
பாலித்தீன் கவர் பாலித்தீன் பை கிடையாது. தீர்மானம் போட்டாச்சு, அபராதம் உண்டு, மனசுல வச்சுக்கோங்க. போட்டலாமா? சரி, பத்தொன்பது நாள் வாங்கணும், ட்ரை பண்ணிட்டு இருக்கணும். நூறு நாளே வீச்சு பண்ண முடியாது நம்மளால, புரியுதா? அதனாலதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் கொண்டு வந்து யார் எல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு 95 வேலை ஒழுங்கா செய்யணும். செய்யலைன்னா மத்திய அரசாங்கம் 150 ஆக்கிரும். ஏன் வச்சுக்கோங்க, பணம் மொத்தமா நம்ம பாக்குற எல்லா பணிகளுக்கும் மத்திய அரசாங்கம் மாநில அரசு சேர்ந்தா பணம் தர்றோம், ரைட்டுங்களா? நம்ம நல்லா வேலை பார்க்கலன்னு சொன்னோம்னா அவங்க கட் பண்ணிட்டு போயிடுவாங்க, புரியுதா? நல்லா வேலை செஞ்சா 100-150 ஆகும், நல்லா வேலை செய்யல 150-50 பாத்துக்கோங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் நவம்பர் 1 இன்று உள்ளாட்சி தினமாக அறிவித்திருக்கிறார்கள். அறிவிப்பு செய்த தளபதியினுடைய ஆட்சியிலே அந்த துறையினுடைய கூடுதல் தலைமை செயலர் அவர்களே நேரடியாக விளாத்திகுளம் சட்டப்பேரவை தொகுதிக்கு, அதுவும் நம் முல்வமரத்துப்பட்டி கிராம ஊராட்சிக்கு வருகிருந்ததில் தமிழ்நாடு அரசே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே முதன் முதலாக அவர்களுடைய பார்வை விளாத்திகுளம் தொகுதியின் பக்கத்தில் தான் இருக்கிறது என்பதை நினைத்து அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் துறையினுடைய செயலர் இவர்கள் தான் அரசு, அரசாங்கமே உங்களை தேடி வந்திருக்கிறது இந்த கிராமத்தை நோக்கி. அதனால் இந்த கிராம ஊராட்சி சபைக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் இங்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற கிடைத்திருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமான நாளாக இதை நான் கருதுகிறேன். 10 நான் நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் 10 ஒன்றிய குழுவினுடைய தலைவராக நான் பணியாற்றியிருக்கிறேன். 5 சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு துறை செயலாளரோடு இந்த கிராம சபையிலே கலந்து கொண்டதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது ஊருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் படிப்படியாக நிறைவேற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினம் காலையிலே முதன் முதலாக நமது மாவட்டத்தில் பிறந்து உலகம் போற்றுகிற ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிற HCL நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் நம்மளுடைய குளங்கள், நம்மளுடைய நீர்நிலைகள், நம்மளுடைய மக்களினுடைய கிராம பொருளாதாரத்தினுடைய மேம்பாடு, நம்மளுடைய விவசாயம் தொடர்புடைய நம்மளுடைய முன்னேற்றங்கள், நம்மளுடைய உமன் எம்பவர்மெண்ட், நம்மளுடைய பெண்களினுடைய முன்னேற்றம் குறித்து பல்வேறு துறைகளில் நம்மளோடு அவர்கள் இணைந்து பணியாற்றுவதற்காக நம்மளுடைய முதன்மை அமைச்சர், நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் துறை செயலாளர் மூலம் அனுப்பி வைத்து அந்த நிகழ்ச்சிகள் இங்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பாக, எங்கள் தொகுதியின் மக்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனால் 388 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கிறது. அதில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ஊராட்சி நம்ம புதூர் மற்றும் விளாத்திகுளம். இதை வந்து ஒரு நோடல் பிளாக்கை அவங்க இருக்கக்கூடிய 128 பள்ளிக்கூடங்களில் ஸ்மார்ட் கிளாஸ் வைக்கிறாங்க. நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களினுடைய பொருளாதாரம் தொடர்புடைய உங்களுக்கு தையல் மிஷினில் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, இன்றைக்கி அந்த பிரேடல் டிசைன்ஸ் எல்லாம் வந்து பெரிய லெவலில் இன்றைக்கி முன்னேற்றங்கள் வருகிறது. உங்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல. இன்று நீங்கள் மேடம் பேசும்போது கூட அவர்களிடம் சொன்னார்கள், எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு எங்களிடம் இருக்கிறது என்பதை நான் அதை பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால் இன்று வங்கிகளில் நமது பெண்கள் அனைவருக்குமே அக்கௌண்ட் இருக்கு, அவங்களே ஹேண்ட்லிங் பண்ணுறாங்க. மகளிர் சுய உதவி குழுக்கள் 2-3 லட்சம் கடன்களை பெற்று, நான் 2001 ஊராட்சி ஒன்றிய குழுவின் தலைவராக இருக்கிற போது உலகநாதன் அவர்கள் அங்கே அசிஸ்டண்டாக நீங்கள்லாம் படி செஞ்சுட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய பெண்கள் வீட்டிலிருந்து வெளியே வருவதற்கு அச்சப்பட்டிருக்கிற அந்த காலம் போய் இன்று நம்மளுடைய பெண்கள் வீட்டுக்கார் வந்து இப்போ டிரைவர் அவர் வீட்டுக்கார் இருக்கான்னு சொன்னாங்க. அவங்க டிரைவர் விட்டுட்டு போயிட்டாருன்னா ஒரு பிள்ளைக்கு காய்ச்சல்னா பக்கத்து வீட்டில் யார் இருக்காரோ 50 கொடுங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து உங்கள் வீட்டில் கட்டுறேன், வீட்டுக்கார் வந்தவுடன் சொல்கிற நிலை மாதிரி ஒவ்வொருவருடைய வங்கி கணக்குகளிலும் 2-1 லட்சம் ரேலிங் ஃபண்ட்லேருந்து நீங்கள் தொழில் செய்கிற கடன்லேருந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடை வைத்திருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் உங்கள் அத்தனை பேரின் சார்பாக நன்றியை சொல்லி எங்கள் ஊருக்கு துறை செயலாளருக்கு ஒரு கோரிக்கையும் இந்த நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் வைக்க விரும்புகிறேன். தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் தான் எங்களுடைய பகுதிக்கு வருகிறது. 2-3 திட்டங்களாக இந்த திட்டங்கள் 180 ஸ்கீம், அது 248 என்று 2-3 திட்டங்களாக வருகிறது. ஒரு தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் என்பது 30 காலம் தான் அதனுடைய லைஃப் டைம்.
ஆனால் எங்கள் பகுதிகளிலே 139 ஊராட்சிகள் இருக்கிறது. இந்த லாத்திகுளம் தொகுதியில் மட்டும் லாத்திகுளம் தாலுகாலம் மட்டும் 92 ரெவன்யூ வில்லேஜ் இருக்குது. எல்லா ஊர்களிலும் பாசன குளங்கள் இருக்கிறது. 380 ஏக்கர், 400 ஏக்கர், 500 ஏக்கர் உள்ள குளங்கள் 100 ஆண்டு காலமாக தூர்வாரப்படாமல் இருக்கிறது. நீங்கள் இந்த HCL நிறுவனத்தோடு சேர்ந்து அந்த குளங்களில் ஒரு மீட்டர் 2 மீட்டர் அவர்கள் தூர்வாரினாலே இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பிளாக் அட் அண்ட் சாயில் தான் இங்கே. சலைன் அண்ட் பிராக்கிஸ் வாட்டர் தான் இங்கே இருக்குது. இந்த தண்ணியை வந்து குடிதண்ணீருக்கு பயன்பட முடியாது. குளத்தில் தண்ணியை அவர்கள் சேர்த்து வைத்தால் இங்கேயே விளாத்திகுளம் டேங்கே வந்து வில்வமரத்துப்பட்டி வந்து விளாத்திகுளம் டேங்கில் தான் இருக்குது. 380 ஏக்கர் இந்த டேங்கை மட்டும் ஒரு 10 அடிக்கு டீசல் பண்ணால், ஏன்னா 10 அடி சில்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 6 அடி வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியல. அதையெல்லாம் நம்ம எடுத்துட்டாவே ஒரு பெரிய ரிசோர் வேறா. நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி சீப்பேஜ் ஆகி எல்லாத்துக்கும் நல்ல தண்ணி கிடைக்கும். விளாத்திகுளம் தொகுதியில் 4 ஊராட்சி ஒன்றியங்கள், கயத்தார் ஊராட்சியிலிருந்து 4 பஞ்சாயத்துகள், புதூர் பிளாக், விளாத்திகுளம் பிளாக், கோவில்பட்டி பிளாக், ஓட்டப்படாரம் பிளாக், கயத்தார்லேருந்து 4 பஞ்சாயத்து இருக்குது. இதில் ஒவ்வொரு பிடபிள்யூடி டேங்கும் அல்லது ஒரு பெரிய பஞ்சாயத்து டேங்கும் டெவலப் பண்ணி அதை டீசல் பண்ணி கொடுத்தாவே போதும். பெரிய கட்டுமானங்கள் அங்கே வேண்டாம், டீசல் பண்ணி கொடுத்தாவே போதும். தாமிரபரணி தண்ணி இங்கே வருவதற்கு 800 கோடி 900 கோடின்ற பணம் தேவையில்லை. இங்கேயே லோக்கல் சோர்ஸை உருவாக்க முடியும். துறை செயலாளருக்கு எங்கள் பகுதி மக்களின் சார்பாக, மக்கள் பிரதிநிதி சார்பாக என்னுடைய கோரிக்கையை வைத்து வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் புரியுதுங்களா? இப்ப 80 லட்சம் வந்திருக்கலாம் மேடம், அதுக்கு செலவு சொல்லணும்ல. சொல்லணும்ல, சொல்லணும்ல. இந்த வருஷம் வந்திருக்கு செலவு. இப்ப தான் டெண்டர் விட்டுருக்காங்க, நிறைய பேர் டெண்டர் விட்டுருக்காங்க. ரெண்டு விஷயம், ஏப்ரல் மாசம் வந்து திட்டம் போடுவோம், மே மாசம் வந்து ஏஎஸ் கொடுப்போம், அக்டோபர் மாசம் வந்து பணி தொடங்கும், அடுத்த மார்ச் மாசம் வேலையை முடியும். இப்ப எல்லா வேலைக்கும் டெண்டர் வச்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி வரும்போது டெண்டர் வச்சுட்டீங்க, வேலை ஆரம்பிச்சிடலான்னு கேட்கணும், வேலை முடிஞ்சிச்சான்னு கேட்கணும், பிப்ரவரி மாசம் மொத்த வரவு செலவு கேட்கணும். புரியுதுங்களா? வருஷத்தர ஒரு சைக்கிள் உங்களுக்கு, ஆண்டு ஆண்டு மே 1ஆம் தேதி இந்த ஆண்டுக்கான, அடுத்த வருஷம் மே மாசம் 1ஆம் தேதி இந்த ஆண்டுக்கான வரவு செலவு கணக்கை இப்படி எழுதி வைக்க வேண்டும். பணி வாரியாக, திட்டம் வாரியாக, ஆண்டு வாரியாக. ஸோ 2022-23க்கான மொத்தம் எந்தெந்த திட்டத்துலலாம் அரசாங்கம் பணம் கொடுத்துருக்கு, என்னென்னலாம் பணி பண்ணியிருக்கோம், வரவு இவ்வளோ, செலவு இவ்வளோ, பாக்கி இவ்வளோ, இதெல்லாம் இங்கே உங்களுக்கு வைக்கணும். நாம் அதை பார்க்கல, நம்ம கையில் பேப்பரை வச்சுருக்கோம், அதிகாரி கையில் கொடுத்து ஓடனா போதும்னு பார்த்துட்டு வந்துருக்கோம். அது கிராம சபா இல்லை. புரியுதுங்களா? அரசாங்கம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பணியாக செய்யும், எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஒரே செய்ய முடியாது. நாங்கள் தர்ற பணத்தை ஒழுங்காக செலவழிக்கலான்னு பாருங்கன்னு கேட்குறோம் இல்லையா? அதை பயன்படுத்துங்க, நல்லபடியாக பயன்படுத்துங்கன்னு கேட்குறோம் இல்லையா? எம்எல்ஏ சார் சொன்னீங்கன்னா நாங்கள் கோரிக்கை வச்சு எக்ஸ்ட்ரா வாழை பணம் வாங்கி தருவோம்னு சொல்கிறோம். பட் இருக்கிறத ஒழுங்காக செலவழிக்கணும் இல்லையா? நம்ம ஆமாம் இருக்கிறத செலவழிக்கணும். ஆமாம், இது உங்கள் பணம், இது நம்ம கிராமம், உங்க பணத்தை வச்சு உங்க கிராமத்தை மேம்படுத்துங்கன்னு கேக்குறோம். அவ்வளவுதான், நன்றி, வணக்கம். ஒரு அடினா ஒரு காலம் பூண்டு ஒரு காலம் பாசிட்டிவிட்டி.
இப்படி இருங்க. நல்ல வேலையை வச்சு நல்லா பண்ணிடணுமா.